தொடங்க நினைக்கும் எல்லா பெண்களும் சிங்க பெண்கள்தான் என்று அப்சரா ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை வேளச்சேரியில் செயல்படும் குரு நானக் கல்லூரியில் ஸ்கேல் அப் உமன் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மகிளா காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் அப்சரா ரெட்டி தொடங்கி வைத்தார். திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, சோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல நெய்விட்டு கோலமுடன் ஏற்றினார் குத்து விளக்கு. குருநானக் கல்லூரி மற்றும் WLF மகளிர் ஒருங்கிணைப்பு குழு இரண்டும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல சேவைகளை இம்மண்ணில் புரிய பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றம், பொருளாதார உயர்வு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உணவு கண்காட்சியும் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர் பேசிய அப்சரா ரெட்டி ஆண்களை கொச்சைப்படுத்தி பெண்கள் முன்னேற்றம் அடைய நினைக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் சுயதொழில் தொடங்க நினைக்கும் எல்லா பெண்களும் சிங்க பெண்கள் தான் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் திரு MG ரகுநாதன், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திவ்யா ஒரு ரொம்ப என்டர்பிரைசிங்கான ஒரு பெண்மணி இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்துக்காக தேவை பொருளாதார எழுச்சி. டு கெட் எக்கனாமிக்லி எம்பவர்ட் வெறும் தைரியம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைனான்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்குற வகையில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி தன்னம்பிக்கை எப்போவுமே பெண்களிடம் இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும்னா வி நீட் த சப்போர்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஸ்ட்ராட்டஜைஸ், மேக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ். அந்த வகையில் திவ்யா வந்து ஒரு பிளான்ட் ஃபார்மேட்டில் பெண்களுக்கு வந்து எப்படி வந்து பொருளாதார எழுச்சி ஏற்படுத்தலான்ட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு திருநங்கை ஆகிய நான் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் தாங்கி தாண்டி வரும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, உமன் ஹாவ் டு சப்போர்ட் ஈச் அதர். மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு பதிலாக பெண்கள் பெண்களுக்கு உதவி செஞ்சால் எந்த ஆணோட சப்போர்ட்டும் தேவையில்லை. பெண்கள் வந்து தே ஷுட் ஃபார்ம் சப்போர்ட் நெட்ஒர்க்ஸ். அண்ட் அந்த வகையில் இந்த உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷனை நான் வந்து பாராட்டுகிறேன். உமன்ஸ் டே அன்னைக்கு என்னோடய முக்கியமான மெசேஜ் என்னென்னா, ஆண்களை கொச்சைப்படுத்தியோ ஆண்களை வந்து குறைவுப்படுத்தியோ நம்ம வந்து நம்ம பெண்களோட முன்னேற்றத்தை அச்சீவ் பண்ண முடியாது. மென் ஆர் அன் ஈக்குவல் பார்ட் ஆஃப் உமன்ஸ் மூவ்மெண்ட், மென் ஆர் அன் ஈக்குவல் பார்ட் ஆஃப் அவர் ஃபியூச்சர். ஸோ ஆண்களோட துணையோடு நம்ம எல்லாம் முன்னேறலாம். வெற்றிகரமான பெண்மணியாக இந்த இயல் நீங்கள் வெற்றிகரமான பெண்மணியாக நான் நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கிராமத்து பெண்ணும், படிக்கணும்னு நினைக்கிற பெண்ணும், ஆசை வளர்க்குற பெண்ணும், சிறு தொழில் ஆரம்பிக்கிற பெண்ணும் சிங்கப்பெண்ணு தான்.